Hi, in this video I am going to explain about the Boolean algebra's De Morgan's theorem. So De Morgan's theorem vandu Boolean algebra kela varudhu. So adula vandu rendu theorem irukku, first theorem and second theorem, adha dhaan indha video la namma paak porom. So De Morgan's vandu rendu theorem vandu suggest pannirukkar. The two theorems are discussed below. Ala theorem 1 paakalam, that is a dot b, அதோட காம்ப்ளிமெண்ட் a dot b bar equal to a bar plus b bar. அதான் இதுக்கு வந்து இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. a dot b அப்படிங்கிறது AND கேட் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் லாஜிக்கல் கேட்ஸில் டாட் வந்தது அப்படின்னா அது AND கேட் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேலே பார், தட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் NAND கேட். AND கேட் அப்படிங்கிறது NAND கேட். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் AND கேட்டு வந்து என்ன? NAND கேட். ஸோ a டாட் b மேலே பார் வந்துச்சு அப்படின்னாலே தட் இஸ் NAND கேட் அல்லது பபிள்டு ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் NAND ஈக்குவல் டு பபிள்டு ஆர். இந்த பபிள்டு ஆர் எப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பார்க்கலாம். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த தியரம் ரெப்ரசன்ட் NAND கேட் with inputs A and B, whereas right-hand side of the theorem represents an OR gate with inverted inputs. ஏன் அப்படின்னா, லெஃப்ட்ஹேண்ட் சைடில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? NAND கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே ரைட் சைடில் பாருங்கள், ஏ ப்ளஸ் பியில் ஏயை வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்? டைரெக்டாக கொடுக்கல, எப்படி கொடுத்துருக்கோம்? இன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்வெர்ட் அல்லது காம்ப்ளிமெண்ட், அதை தான் வந்து ஏ பார் அப்படின்னு சொல்கிறது. அதான் இன்வெர்டட் இன்புட்ஸ். பிஏயும் எப்படி கொடுத்துருக்கோம்? இன்வெர்டடாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு இது ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம லாஜிக் கேட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம்? இப்போ வந்து AND கேட், இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? AND, பட் மேலே பார் இருக்கிறதுனால என்ன யூஸ் பண்ணுவோம்? NAND கேட். NAND கேட்னா எப்படி இருக்கும்? AND கேட் அப்படியே போட்டு ஃப்ரண்டில் ஒரு பபிள் இருந்தால் தட் இஸ் NAND கேட். ஸோ a டாட் b, அதை வந்து பார் இருக்கிறதுனால நம்ம NAND கேட்டில் ஏயும் பியும் அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏ டாட் பியாக வரும். இந்த இடத்துல வரும்போது தான் பார் வரும். இந்த பபிள் அப்படின்னாலே மேலே ஒரு பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ ஏபி பார் வந்து இதோட அவுட்புட்டாக கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஏ பார் ப்ளஸ் பி பார் எப்படி கொடுக்கணும்? ஏயை வந்து நம்ம பார் காம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா என்ன இது யூஸ் பண்ணணும்? நாட் கேட். நாட் யூஸ் பண்ணலாம், ஆர் இது மாதிரி வெறும் சிம்பிளி பபிளும் யூஸ் பண்ணலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏயை வந்து நம்ம நாட்டில் கொடுத்து கொடுக்கறதுக்கு பதில் பபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏயை வந்து இது வழியாக கொடுத்தா ஏ பார் கிடைக்கும். இதே பியை வந்து நாட் கேட் வழியாக கொடுத்தோம் அப்படின்னா பி பார் கிடைக்கும். அதான் இங்கே ஏ பார் பி பார்னு கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டையும் இப்போ ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ்னா என்ன? ஆர் கேட். ஸோ இதான ஆர் கேட்டோட சிம்பிள். ஸோ ஆர் கேட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து ஏ பார் ப்ளஸ் பி பார் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம டைரெக்டாக இந்த நாட் கேட் கொடுக்காமல் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும்? ஏ ப்ளஸ் பின்னு தான் வரும். அப்போ நம்ம நாட் கேட் யூஸ் பண்ணுறதுனால ஏ பார் ப்ளஸ் பி பார் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த நாட்டை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி ஒரு பபிள் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஏ பார் ப்ளஸ் பி பார்னு கிடைக்கும். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு டி மார்கன்ஸ் ஃபஸ்ட்லா படி நமக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். பட் இதை வந்து நம்ம ட்ரூ டேபிள் வழியாக ப்ரூவ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம வந்து அதுபடி பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ஏங்கிற இன்புட் கொடுத்துருக்கோம், பி வந்து இது ரெண்டும் இன்புட். ஸோ 00011011 கொடுத்துருக்கோம். ஏபி பாரும் இந்த ஏ பார் ப்ளஸ் பி பாரும் சேமாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏபி பார் அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியும் ஏபி அப்படிங்கிறப்போ என்ன வரும்? ரெண்டு ஏபிங்கிறப்போ ஏ AND பி. ஸோ ரெண்டுமே ஒன் இருந்தால் தான் ஒன் அப்படிங்கிறது, மற்றபடி ஜீரோ அப்படின்னு. ஸோ ரெண்டுமே ஒன் இருந்தால் தான் ஒன்னுங்கிறப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட் இல்லையா? அப்போ அதோட நேர் உல்ட்டாக தான் ரிவர்ஸில் போடணும். நம்ம இது மட்டும் ஜீரோ, மீதி எல்லாம் ஒன் போடணும். அதுவே ஏ பார் ப்ளஸ் பி பார் அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ஏ எல்லாம் பார் பண்ணணும். ஏ பார்னு ஒரு காலம் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஏ பார் அப்படின்னா இங்கே ஜீரோ இருந்ததுன்னா இங்கே ஒன், இங்கே ஜீரோ இருந்ததுன்னா ஒன், இங்கே ஒன்று இருந்ததுன்னா ஜீரோ, இங்கேயும் ஒன் இருக்குது அதனால் ஜீரோ. அதுவே பி பார் அப்படின்னா இங்கே ஜீரோ இருக்கிறதுனால இங்கே ஒன், ஒன் இருக்கிறதுனால இங்கே ஜீரோ, இங்கே ஜீரோ இருக்கிறதுனால இங்கே ஒன்,
1 இருக்கிறதுனால 0. பிகாஸ் ஏன் இப்படி மாற்றி போடுறோம், இது வந்து பி அப்படின்னா பி காம்ப்ளிமெண்ட் வந்து எப்படி இருக்கும், அதோட நேர் உள்டாவாக இருக்கும். 0 இருந்ததுன்னா 1 இருக்கும், 1 இருந்ததுன்னா 0வாக இருக்கும். ஸோ இப்போ இதை ரெண்டையும் நம்ம ப்ளஸ் அதாவது ஆர் பண்ணுறோம். ஏ பார் ப்ளஸ் பி பார், அப்போ அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஆர் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று வந்து ஒன்னாக இருந்தால் கூட அது 1 தான். ஸோ 1 ப்ளஸ் 1 1 1 ப்ளஸ் 0னாலும் 1, 0 ப்ளஸ் 1னாலும் 1, 0 ப்ளஸ் 0 இஸ் 0. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஏபி பாரோட ரிசல்ட்டும் ஏ பார் ப்ளஸ் பி பாரோட ரிசல்ட்டும் சேமானு பாருங்கள். எஸ் சேம். ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் டிமார்கன்ஸ் லா, யூஸ் ஃபர்ஸ்ட் லா யூஸிங் ட்ரூத் டேபிள். இது படி பார்த்தா டிமார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து ப்ரூவ் ஆயிருச்சு, ட்ரூன்னு ப்ரூவ் ஆயிருச்சு. தட் இஸ் ஏபி பார் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். அதாவது இதை தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். ஏ பார், இந்த நடுசில் டாட் இருக்கதான் நம்ம நினச்சிக்கணும். ஸோ டாட் வந்து என்னதான் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. பட் இதுவும் பி பாராக ஸ்பிளிட் ஆகுது. இதே நம்ம ஸ்பிளிட் பண்ணுறோம், தட் இஸ் ட்ரூ. ஓகேவா? இதுதான் டிமார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ டிமார்கன்ஸ் செகண்ட் தியரம் எப்படி அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார். அதோட இதுதான், அதே மாதிரி தான் ஏ பார் அதை ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸ்பிளிட் பண்ணி போடும்போது இந்த ப்ளஸ் வந்து டாட்டா ஆகிடும். தியரம் 1 படி டாட் வந்து ப்ளஸ்ஸாக மாறிச்சு, இங்கே ப்ளஸ் வந்து டாட்டா மாறுது. அதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த தியரம் இதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பினால் ஆர் கேட்டை கொடுக்குறோம். ஆர் கேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பார் வருது. அதனால் நார், ஏ ப்ளஸ் பிக்கு மேலே காம்ப்ளிமெண்ட் வர்றதுனால அது வந்து நார். ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார். அப்போ ஏயும் பியும் ப்ளஸ் பண்ணி இதில் ஹோல் பார் வரணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ டாட் பி, சாரி ஏ பார் டாட் பி பார். அப்போ ஏயை வந்து நம்ம நாட் கேட் கொடுக்குறோம். இந்த டேர்முக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஏயை வந்து நாட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஏ நாட் வரும், பியை வந்து நாட்டில் கொடுத்தோம் அப்படின்னா பி பார் வரும். ஸோ அது ரெண்டையும் டாட்டுனால இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆண்ட் கேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட அவுட்புட் வந்து ஏ பார் டாட் பி பார் அப்படின்னு வரும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இங்கே நாட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், பபிள் யூஸ் பண்ணலான்னு அப்படின்னு பார்த்தோம். அதனால் அதை தான் பார்க்குறோம், பபிள்ட் ஆண்ட். இதை தான் வந்து பபிள்ட் ஆண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஏயும் பியும் பபிள் பண்ணி கொடுக்கும்போது ஏ பார் டாட் பி பார் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்ம அந்த ட்ரூத் டேபிளில் வந்து எப்படி கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். இதான் வந்து ட்ரூத் டேபிள். ஸோ ஏபி அதே மாதிரி தான், ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் அப்படி பார்க்குறோம். அதுபடி பார்த்தா ஏ ப்ளஸ் பி தான். ஏ ப்ளஸ் பினா என்னது? ஏஆர்பி. ஸோ ஏஆர்பி எதில் ஏதாச்சும் ஒன்று ஒன்றா இருந்தால் கூட 1 தான் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோட காம்ப்ளிமெண்ட்னால எது ஒன்றா இருந்தாலும் 1 தாங்கிறப்ப இது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இதுதான் வந்து 0 ஆகும் ஏ ப்ளஸ் பிக்கு. ஸோ காம்ப்ளிமெண்ட்னால இது வந்து 1 ஆகிடுது, அதோட உள்டாவாயிடுது. அகெயின் பாருங்கள், ஏ பார் பி பார் எதுக்காக இது ரெண்டு காலம் அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஏ பார் டாட் பி பார் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் ஏ இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம ஏ பார் இங்கே போட்டுடுறோம், இந்த காலம் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். அதே மாதிரி பி பாருங்கிறது பியை காம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த காலம் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். டாட் அப்படிங்கிறப்போ என்ன? ஆண்ட். ஸோ ரெண்டுமே 1 இருந்தால் தான் 1 வரும், அதர்வைஸ் 0. ஸோ ரெண்டுமே 1 இருக்கிறது இங்கே மட்டும் தான். ஸோ அது மட்டும் 1, மற்றபடி எல்லாமே 0. இது ரெண்டு தான் வந்து டிமார்கன்ஸோட டூ தியரம்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் மோர் வீடியோஸ். ஷேர் த வீடியோஸ் இஃப் யூ லைக் இட். கமெண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்.